ப்ளீஸ் ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட், ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் எனக்கு வந்தது இல்லை, தயவு செஞ்சு படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் வராமல் பார்த்துக்கோங்க. சும்மா சும்மா ஒரே மாதிரி படத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க ப்ரோ. ஆல்ரெடி கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்ல பில்டப்பை ஏற்றி ஏற்றி மாச காட்டி காட்டி ஒரே மாதிரியான கலர் டோனு, ஒரே மாதிரியான ட்ரைலர் கட்டு, இந்த மாதிரி எல்லா நேரமும் கிளிக் ஆகும்னு சத்தியமாக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ரீசெண்டாக கூட கனடாவில் ஏதோ கப்சா ஏதோ சம்திங் ஒரு படம் ஒன்று வந்தது, அப்படியே கேஜிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு எடுத்த மாதிரியான ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. மேக்கிங் எல்லாமே இருந்த இடம் தெரியாத அளவுக்கு போய் முடிஞ்சு. எதிர்பார்ப்பு தூக்க வர மாதிரியான விஷயத்தை தான் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சாலார் சீஸ் ஃபயர் ட்ரைலரை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபீலிங் வந்தது, படத்துல என்ன கதையெல்லாம் சொல்ல வராங்க, என்ன மாதிரிலாம் இருக்குன்றது மாதிரியான ப்ரெடிக்ஷன், ஃப்ரேம் பை ஃப்ரேமா என்ன மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். என்னதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். அடியே அஸ்வின், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரை வீடியோ பார்த்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாகுபலின்னு ஒரு பலேவான ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா பேக் டு பேக் மொக்க மேல மொக்கையா வாங்கிட்டு இருக்காரு நம்ம பிரபாஸ். ரீசெண்டா இந்தியாவே ட்ரோல் பண்ணி கிழிச்சு தொங்க விட்ட ஒரு படம் ஆதி புருஷ், அந்த மாதிரியான கரியர் கிராஃப் தான் இப்போ ரீசெண்டா பிரபாஸ் வச்சிருக்காரு. ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு சலார் படம் வந்து கண்டிப்பா பந்தயம் அடிச்சே ஆகணும்னு. தக்காளி இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் டவுட்டா போய் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஆவரேஜா தான் இருக்குது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. ட்ரைலர் மேபி இந்த மாதிரி இருந்து படம் முழுக்க கேஜிஎஃப்ல ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி போர் அடிக்காம எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா மேபி பிரபாஸுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கலாம். பட் ஒரே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல எடுத்துட்டு வரதுனால கொஞ்சம் போர் அடிக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் வருது. கதையை முழுக்க முழுக்க கேஜிஎஃப் சார்ந்த கதை மாதிரி தான் தெரியுது. கேஜிஎஃப் படத்துல என்ன கதையா இருக்க போகுது, யார் கேஜிஎஃப் அடைய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். அதை சுத்தி தான் சுத்தி சூழ்ச்சிகளும், அந்த இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான் வச்சு, அதுக்குள்ளார ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு தலைவனா மாறி என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணாருன்ற மாதிரியான ஒரு லைன் தான் கேஜிஎஃப். இந்த படமும் இவங்களுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்குது, இவங்க வாழ்ந்த வரலாறுன்னு ஒன்னு இருக்குது, இவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்ற ஒரு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு மூணு டீம் இருக்கிற மாதிரியும், அந்த மூணு டீமுக்குள்ளார யார் அதிகாரத்துக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி இருக்குது. சோ அந்த போட்டியை சுத்தி தான் இந்த படம் நகர போகுது. அந்த மூணு குரூப்ல ஒரு குரூப் ராஜமன்னார் வகையரா, அவருடைய பையன் வந்து வரதராஜ மன்னார், ஜெகபதி பாபுவோட பையன் பிருத்திவிராஜ். சோ இவருடைய ஃப்ரெண்ட் தான் வந்து சின்ன வயசுல இருந்தே தளபதி படத்துல தேவா மாதிரி வரதராஜ மன்னாருக்கு நம்ம பிரபாஸ் ஃப்ரெண்டா இருக்கிறாப்ல. மன்னாருன்னா மன்னாரு, மச்சான் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி மன்னாருக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு தேவா ஒரு மாசான ஒரு ஹீரோ மெட்டீரியலா வந்து என்ட்ரி கொடுத்து இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ற மாதிரியும், ஒரு மொமெண்ட்ல வரதராஜ மன்னார் ஏதாவது ஒரு சிலிமிஷம் பண்ணிருக்கணும், திருப்பியும் வரதராஜ மன்னாரே எதிர்த்து போற மாதிரியான ஒரு கதையா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தோணுது. பிரபாசை காட்டுறதுக்கே ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பில்டப். ட்ரைலர்லயே ஒட்டுமொத்த கதையுமே சொல்லிட்டாங்க, இங்கதான் இப்படிதான் இருக்க போகுது, படமே இப்படிதான் இருக்குது, இங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான கதையில தான் போகும், இங்கதான் கான்ஃபிளிக்ட், இங்கதான் இன்டர்வல், இப்படிதான் வரப்போகுதுன்ற மாதிரி மைண்ட்லயே விஷுவலா படமே ஓடிடுச்சு. என்ன சஸ்பென்ஸோட இந்த படம் பார்க்க போறோம்னு தெரியல. இவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு சிட்டி ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கு பேரு கான்சர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. மூணு குரூப்ல ஒரு குரூப் ரஷ்யன் ஆர்மியும் ஒரு பக்கம் ஆப்பிரிக்கன் கேங்லாம் எடுத்து வந்து இறக்கி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தேவா தன்னுடைய ஆர்மியோட வந்து சண்டை போட போறாரு. படத்துல எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் பிரபாஸ்ல இருந்து ஸ்ருதிகாசன், இந்த ஜெகபதி பாபு, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பேக் டு பேக் மொக்க படங்களா கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஜெகபதி பாபுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, பெரிய பெரிய படங்களை நடிக்கும்போது அந்த படம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம பாபி சிம்கால இருந்து மைம் கோபி, ஈஸ்வரி ராவ், விஷால் அண்ணி, ஸ்ரீயா ரெட்டி, எக்கச்சக்கமான கேரக்டர்கள். நம்ம ஜான் விஜய் டேடி எல்லாம் வேற இருக்கிறாப்ல, என்ன மாதிரியான கேங்ல இருக்கிறாருன்னு தெரியல. அவரு ஒரு பில்டப் எல்லாம் குத்துன இருக்கிறாரு. ட்ரைலரை பார்க்கும்போது எக்கச்சக்கமான பில்டப் மொமெண்ட் தான் இருந்தது. ஓபனிங்ல சின்ன வயசு கேரக்டர் காட்டும் போது அந்த பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன வயசு தேவாவா காட்டுற ஒரு கேரக்டருமே கேஜிஎஃப்ல ராக்கி சின்ன வயசுல என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ல கொண்டிருந்ததோ அதை அப்படியே அழகா இந்த பசங்க ஃபேஸ்ல பார்க்க முடிஞ்சது. அந்த ஆட்டிடியூட்ல இருந்து டைலாக் டெலிவரில இருந்து எல்லாமே கேஜிஎஃப் ரிமைண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தது. உனக்காக புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறும் அப்படின்ற மாதிரியான டைலாகுகள் நல்லாவே எழுதப்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இருக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரீசெண்டா தான் RRR எல்லாம் பார்த்து முடிச்சோம். நட்புக்கு இலக்கணம் மாதிரி ரெண்டு பேரும் இருந்தாங்க, அவங்களே மிஞ்சுவாங்களான்னு பார்ப்போம். தமிழ் ட்ரெய்லர்ல மைம் கோபி தான் இந்த கதையை சொல்ற மாதிரியான வாய்ஸ் ஓவர்ல எடுத்துட்டு போறாங்க. முகமது கஜினி, செங்கிஸ்கானை விட மிக கொடூரமான கொள்ளையர்களாம் இவங்க. லிட்டரலி இது வந்து டோட்டலா வேற மாதிரியான ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. கான்சார் காடுகள்ல இவங்களுடைய கோட்டையை மாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியான மூமெண்டாக இருக்கட்டும், அங்க இருக்கிற ஹை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய உலகமே வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. லிட்டரலி இந்த கான்சார
காட்டும் போது அப்படியே கேஜிஎஃப் காட்டி போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. போன படத்துல எடுத்து வச்ச சிஜி டெம்ப்ளேட்லாம் எல்லாத்தையுமே ரீவொர்க் பண்ணி அப்படியே மாடிஃபை பண்ணி நம்ம கிட்ட கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது காஸ்டியூம்ல இருந்து சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனின்றதுனால எல்லாத்தையுமே பட்டுட்டிங்கரிங் பார்த்து இந்த படத்துக்கு மாத்தி விட்டுருக்காங்க போல. அண்ட் மைம் கோபி அவர்கள் இந்த அரியாசனத்துக்காக நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு இந்த ட்ரைலர்ல. மேபி அந்த சூழ்ச்சிகள் பின்னப்படுற மொமெண்ட்ல நல்லா அழகா டெலிவரி பண்ணிருந்தாருனா இந்த படம் நல்ல ஒரு படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்க என்னதான் ஒரு நார்மலான ஒரு லைனை எடுத்துக்கிட்டாலும் என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளேல நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு தான் இருக்குது. ஹோப் பிரசாந்த் நீல இந்த படத்துல நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைப்போம். சோ அந்த மூணு கேங்ல ஒரு கேங்ல வந்து பாபி சிங்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆப்போசிட் பார்ட்டியா தான் இருக்கணும். ராஜமன்னா திரும்பி வரும்போது வரதாவை இல்லாம பண்றதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ ஒரு ஆப்போசிட் டீம்ல வில்லன் கேங் மாதிரி தான் பாபி சிங்காவுடைய கேரக்டர் இருக்குன்ற மாதிரி நல்லாவே தெரியுது. எக்ஸாக்டா 1:45 மேல வரைக்குமே பிரபாச கால்டா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சித்திரவத பண்ற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க வரதராஜ மன்னரன் கேங்க. ஒருவேளை இதே மாதிரி தான் படத்துலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. இவங்களுடைய சின்ன வயசு கேரக்டர் இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு இங்க நடக்கிற சூழ்ச்சிகள் இதெல்லாமே காட்டி முடிச்சுட்டு படத்துடைய பாதிக்கு மேலதான் பிரபாசே வருவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டும் இருக்குது. அந்த மாதிரி கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து கொண்டு போனீங்கன்னா மேபி படம் பிச்சுக்கிட்டு ஓரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். படம் கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு கம்பேக்காவே இருக்கும் பிரபாஸ் அவர்களுக்கு. 1000 கோடி எல்லாம் அசால்ட்டா அடிச்சுட்டு போவாப்ல. நாரங்கன் குருங்கர் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்போசிட்ல ரெண்டு டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டீமுடைய பேரு மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய ஆட்கள்ல யாராவது ஒரு பெரிய கையா தான் இருக்கணும் இவங்களாம். நாரங் வந்து ரஷ்யனை கூப்பிட்டு வர மாதிரியும் குருங்கர் வந்து செரேபியன்ஸ கூப்பிட்டு வர மாதிரியுமான டயலாக் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் மாதிரியான சீக்வன்ஸ் எடுத்துட்டு வர போகிறதுக்கான வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் பிரபாசோட பில்டப் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. 2 நிமிஷத்துக்கு மேல வரைக்குமே அவரை காட்டாம கரெக்டா 2:10 கிட்ட என்ட்ரி கொடுக்கறது எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஹைப் அழகா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. தலைவன் கையை வச்சு கம்பியை நசுக்கி வச்சிருக்கிற ஒரு ஷாட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா பிரபாசோடைய டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு இந்த மொமெண்ட் வரைக்கும் காத்திருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பிரபாச காட்டும் போது லிட்டலி கூஸ்பம்ஸ் வந்திருக்கும். பட் டிபிக்கல் நார்மல் ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி பார்த்த சலிச்சு போன மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல பில்டப்ல ஆவரேஜான ஒரு ட்ரைலர் ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். பிரபாசுக்கும் பிருத்விராஜுக்குமான ஒரு ஸ்கிரீன் ஷேர் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கும் போதும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கும்போது படத்துல ஆக்ஷன் பிளாக் எல்லாம் ரொம்பவே அதிகமா எடுத்துட்டு வந்து வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. பிருத்விராஜுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற மாதிரியான ஒரு கேரக்டரா பிரபாசுடைய கேரக்டர் டிசைன் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. சீரியஸ்லி ஜெனூனா சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது? ரிப்பீட்டடா பாக்குற மாதிரியான ஆஸ் யூஷுவல் பில்டப் சீனை வச்சு ஒரு ட்ரைலர் மேட் பண்ண வச்ச மாதிரி இருக்குதா, இல்ல புதுசா ஒரு ஃபீல் கொடுத்தா சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ட்ரைலர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. மேபி படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா போகுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.